are here because we see a threat to Tamil culture, to Tamil history, to the Tamil language coming from Mr. Narendra Modi and the RSS. Inge இன்றைய பிரதமர் நரேந்திர மோடியின் மூலமாக தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழுடைய வாழ்வுமுறைக்கும் எதிரான உண்மைகளை பார்க்கிறோம். அந்த தன்மைகளை வென்றெடுப்பதற்கு மீட்டெடுப்பதற்கு தான் இந்த கூட்டம் அமைத்திருக்கிறோம். And you will see that in the election in 2019, the spirit of the Tamil people will speak. 2019 நடக்கிற இந்த தேர்தல் தமிழ் மக்களுடைய உரிமை குரலாக உரிமையாக உணர்வாக பிரதிபலிக்கும் என்று நம்புகிறோம். Today the government in Tamil Nadu is controlled by the Prime Minister's office. தமிழகத்திலே இன்றைக்கு நடக்கிற ஆட்சி மோடி அரசுடைய கைப்பாவையாக தமிழகத்திலே நடந்து கொண்டு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. In the past, the AIDMK and the DMK fought each other. கடந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக போட்டி இருந்தது. And there were big leaders on both sides. இரண்டு கட்சிகளிலுமே மகத்தானத்தில் இருந்திருக்கிறார்கள். But there has never been a government in Tamil Nadu that is controlled from Delhi. ஆனால் இப்பொழுது தமிழகத்தை ஆளுபவர்களை மத்தியிலே இருந்து பின்புற வழியிலே ஆட்சி நடப்பதை பார்க்கிறோம். And it is important not only for Tamil Nadu but for India that the Tamil government is controlled by the spirit of Tamil Nadu. மத்தியிலே தமிழகத்துடைய மாபெரும் தலைவருடைய கை ஓங்கியிருந்த காலம் உண்டு. தமிழருடைய உணர்வால் அங்கே பின்னப்பட்ட ஆட்சி இருந்தது. மத்தியிலே இருந்த காலம் உண்டு. Mr. Narendra Modi feels that he can capture any Indian institution, control any Indian state by blackmail. நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் இறையாண்மை இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஸ்தாபனங்கள் அத்தனையும் நிர்மூலமாய் கொண்டிருக்கிறார். He feels he can pressure different states in India from Delhi. மத்தியிலே இருந்து கொண்டு ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அடக்கி அவர்களுக்கு பேச்சு எடுத்துக் கொண்டிருக்கிறார். He is absolutely wrong. Nobody can pressure or control the Tamil spirit except the people of Tamil Nadu. மோடி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் எங்கு எது வேணும் நடக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய உரிமைகளை தமிழ்நாட்டுக்கு எதிரான தன்மைகளை அடக்கியாலும் தன்மையை ஒருபோதும் தமிழ் மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். தமிழ்நாடு has always stood for the truth. தமிழ்நாடு மக்கள் உண்மையின் பக்கம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். Your fight has always been one of truth against untruth. நம்முடைய தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் என்பது எப்பொழுதும் நன்மைக்காக நியாயத்திற்காக தர்மத்துக்காக மட்டுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். Thousands of Tamils have given their life for the truth. அந்த உண்மைக்காக தமிழகத்தின் கோடானுகோடி நண்பர்கள் தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Great Tamil poets have written about the truth. நம்முடைய உண்மையான தமிழக கவிஞர்கள் அதை மிக தெளிவாக்கி இருக்கிறார்கள். And all Mr. Narendra Modi does is speak lies. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொய்யை தவிர வேறு சொல்வதில்லை. He tells the people of India that I will put 15 lakh rupees in every bank account. நரேந்திர மோடி அவர்கள் 2014 லே ஆட்சி குறதுக்கு முன்னால் இந்திய மக்களை பார்த்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் உங்களுக்கு அளிப்பேன் சொன்னார். He told all our youngsters that every year he will produce 2 crore jobs. ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று உறுதியளித்தார். Today India faces the highest unemployment level in 45 years. இந்தியா இன்றைக்கு உலகத்திலே எந்த நாட்டில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வேலையில்லா திண்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. He told the farmers he will protect them. இங்கே நம்முடைய விவசாயிகள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். And I saw with my own eyes farmers from Tamil Nadu in Jantar Mantar in Delhi. Naan ungalku solla varumbugiren ennudaiya sonda kannal naan nerile paarthathu Delhiile nammudaiya Tamil Nadu thalaivar nammudaiya vivasaayigal vandu poraaduvadai paarthu naan kalangi irukiren. I understood their pain and I went and met them. Avargalude unmaiyana nilaipaattai avargalude varuthathai naan nerile paarthu naan migandhu varuthappattirukiren. And in state after state where the Congress party has come to power, we committed that we will waive farm loans and we did.
நான் பல மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு அளித்த வாக்குறுதி விவசாயிகளுடைய கண்ணை நீக்குவோம் என்று சொன்னோம். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று மாநிலங்களிலே விவசாய கண்களை தள்ளுபடி செய்திருக்கிறோம்.